சீர்காழியாருகே கொண்டல் கிராமத்தில் பள்ளி வளாகத்தில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட இளைஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 3 பேர் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொண்டல் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூபாலன். வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த பூபாலன் தற்சமயம் விடுமுறையில் சொந்த ஊர் திரும்பியுள்ளார். வீட்டின் அருகே அமைந்துள்ள அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் வள்ளுவக்குடியைச் சேர்ந்த பிரகாஷ் உள்ளிட்ட 3 இளைஞர்கள் மது அருந்தியுள்ளனர். பள்ளி வளாகத்தில் ஏன் மது அருந்தினீர்கள் என்று பூபாலன் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 3 பேர் கொண்ட அந்த கும்பல் பூபாலனிடம் தகராறு செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். இந்நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த பூபாலனை மீண்டும் வரிமறித்து பிரகாஷ் உள்ளிட்ட நபர்கள் மிரட்டியுள்ளனர். மேலும் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுவோம் எனவும் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் பூபாலன் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு பூபாலன் வீட்டிற்கு வந்த பிரகாஷ் உள்ளிட்ட 3 பேர் பூபாலன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அந்த குண்டு வீட்டின் சுவற்றின் அருகே விழுந்து வெடித்ததில் அங்கிருந்த மரம் பற்றி எரிந்துள்ளது. சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த பூபாலன் குடும்பத்தினர் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சீர்காழி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணையை மேற்கொண்டுள்ளார். விசாரணையில் பூபாலன் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வள்ளுவக்குடி பகுதியைச் சேர்ந்த ஐயர் என்கின்ற ஜெயபிரகாஷ், அவரது நண்பர்கள் பாலமுருகன், கதிர் ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர்.